சருமம் தயாரிப்பதற்கான பாரம்பரிய வழி. கடைகளிலிருந்து நீங்கள் எளிதாக பெறக்கூடிய இயற்கை பொருட்களை உள்ளடக்கியது. குங்குமம் தயாரிக்க தேவையான மூன்று முக்கிய பொருட்கள் எலுமிச்சை சாறு, மஞ்சள் தூள் மற்றும் சமையல் சோடா. மிக முக்கிய மூலப்பொருள் மஞ்சள் தூள். முக்கியமாக மஞ்சள் தூள் தான் குங்குமமாக மாற்றப்படுகிறது. தினசரி பயன்பாட்டிற்கு இயற்கையான பொருட்களை வாங்குவதும் பயன்படுத்துவதும் எப்போதும் நல்லது. இது அமைதியாகவும் சிறப்பாகவும் உணர உதவுகிறது. மஞ்சள் போதுமான அளவு எடுத்துக் கொள்ளுங்கள். சந்தையில் இருந்து மஞ்சள் தூள் வாங்குவதற்கு பதிலாக இயற்கை மஞ்சளை பயன்படுத்துவதும் அதை மஞ்சள் பொடியாக நசுக்குவது எப்போதும் நல்லது. இப்போதெல்லாம் பெரும்பாலான மஞ்சள் தூளில் இரசாயனங்கள் உள்ளன. எனவே மஞ்சள் செடியை உங்கள் வீட்டிலேயே வளர்க்க முடிந்தால் அது நன்றாக இருக்கும். மஞ்சள் வளர்ந்து சிறிய பொடியாக அரைத்து குங்குமம் தயாரிக்க பயன்படுத்தவும். மிக்சி போன்ற நவீன முறைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக மஞ்சளை அரைக்க பாரம்பரிய அரைக்கும் கருவிகளை பயன்படுத்துவது எப்போதும் நல்லது. அடுத்த கட்டமாக மஞ்சள் தூளில் நீங்கள் ஏற்கனவே எடுத்துள்ள பேக்கிங் சோடாவை சேர்ப்பது. நீங்கள் போதுமான அளவு மஞ்சள் தூளை சேகரித்தவுடன் அதில் அரை அளவு சமையல் சோடாவை சேர்க்கவும். மஞ்சள் அளவு சமையல் சோடாவை விட அதிகமாக இருக்கும் சிலர் சம அளவு மஞ்சள் தூள் மற்றும் சமையல் சோடாவையும் பயன்படுத்துகிறார்கள். மஞ்சள் தூள் மற்றும் சமையல் சோடாவின் வழக்கமான விகிதம் 2:1, அதாவது 1 தேக்கரண்டி பேக்கிங் சோடாவுக்கு நீங்கள் 2 தேக்கரண்டி மஞ்சள் பயன்படுத்தலாம். சிலர் சம அளவுகளையும் பயன்படுத்துகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் மக்கள் இனிப்பு ஆரஞ்சு எண்ணெயையும் கலவையுடன் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் பல்வேறு வகைகளை முயற்சித்து சிறந்தவற்றை கொண்டு வரலாம். பேக்கிங் சோடா என்பது எதிர்வினைக்கு ஒரு ஊக்கியாக செயல்படும் பகுதியாகும். மஞ்சள் தூள் மற்றும் பேக்கிங் சோடா கலவையில் எலுமிச்சை சாறு ஊட்டப்பட்டவுடன் மஞ்சள் தூள் மற்றும் சமையல் சோடா கலவையில் எலுமிச்சை சாற்றை ஊற்றவும். இப்போது நீங்கள் குமிழ்கள் உருவாகுவதை காண முடியும். கவலைப்பட வேண்டாம். வேதியியல் எதிர்வினை நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும். குமிழ்கள் உருவாகின்றன என்றால் இரசாயன எதிர்வினை சரியாக நடக்கிறது என்பதையும் மஞ்சள் தூளை குங்குமமாக மாற்றுவதை இது நிரூபிக்கிறது. இரசாயன எதிர்வினை நடந்தவுடன் மஞ்சளின் நிறம் சிவப்பு நிறமாகவும் பின்னர் மெதுவாக மெரூனாகவும் மாறுவதை நீங்கள் காண முடியும். தயாரிக்கப்பட்ட கலவையின் தடிமனான பேஸ்டை சூடிய ஒளியில் வைக்கலாம். நன்றி. வணக்கம்.